ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பார்த்திபன் கனவு 6 இயற்கையாக பூமியில் எழுந்த சிறு குன்றுகளும் அழகிய ரதங்களாகவும் விமானங்களாகவும் அமைத்திருந்த ஒரு இடத்திற்கு சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் வந்து சேர்றாங்க. அந்த விமான கோயில்களையொட்டி ஒரு கல் யானையோ கற்சிங்கமோ காணப்படுது. இவையோ இயற்கையாக பூமியில் எழுந்த பாறைகளை செதுக்கி செய்த வடிவங்கள் தான். அவற்றுள் யானையின் சமீபமாக சக்கரவர்த்தி வந்து, குந்தவி, இந்த யானையை பார்த்தாயா? தத்ரூபமாய் உயிருள்ள யானை நிற்பது போலவே தோன்றுகிறதல்லவா? 30 முன்னால் இங்கே இந்த யானை இல்லை, ஒரு மொட்டை கட்பாறைதான் நின்றது. இந்த கோயில்கள் எல்லாமும் அப்படித்தானே மொட்டை மலைகளா இருந்தன அப்படின்னு குந்தவி கேக்குறான். ஆமாம் குழந்தாய், இன்று நீயும் நானும் வந்திருப்பது போல் 30 முன்னால் என் தகப்பனாருடன் நான் இங்கு வந்தேன். உன் தாத்தாவை பற்றித்தான் உனக்கு எல்லாம் தெரியுமே. சிற்பம் சித்திரம் என்றால் அவருக்கு ஒரே பைத்தியம். உங்களுக்கு பைத்தியம் ஒன்றும் குறைவா இல்லையே அப்படின்னு குந்தவி குறுக்கிடுறான். சக்கரவர்த்தி புன்னகையோட, என்னை விட அவருக்குத்தான் பைத்தியம் அதிகம். செங்கல்லினாலும் மரத்தினாலும் அவர் 1000 கோயில்கள் கட்டினார். அப்படியும் அவருக்கு திருப்தி உண்டாகவில்லை. என்றும் அழியாத பரம்பொருளுக்கு என்றும் அழியா கோயில்களை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். மலையை குடைந்து கோயில்கள் அமைக்க விரும்பினார். அந்த காலத்திலேதான் ஒரு நாள் அவரும் நானும் இந்த பக்கம் சுற்றி கொண்டு வந்தோம். அப்போது எனக்கு 1 இருக்கும். தற்செயலாக ஆகாசத்தை பார்த்தேன். வெண்ணிறமான சிறு சிறு மேகங்கள் வானத்தில் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தன. அந்த மேகங்கள் அவ்வப்போது வெவ்வேறு ரூபம் கொண்டு தோன்றின. ஒரு சிறு மேகம் யானையை போல காணப்பட்டது. அதை பார்த்ததும் எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த பாறையண்டை வந்தேன். கையில் கொண்டு வந்திருந்த காசி கட்டியினால் யானையின் உருவத்தை இதன் மேல் வரைந்தேன். அதை அப்பா பார்த்து கொண்டே இருந்தார். யானை உருவத்தை நான் எழுதி முடித்ததும் என்னை கட்டி தூக்கி கொண்டு கூத்தாடத் தொடங்கினார். நரசிம்மா, என்ன அற்புதமான யோசனை உன் யோசனை! இங்குள்ள பெரிய பாறைகளையெல்லாம் கோயில்களாக்கி விடுவோம். சின்ன சின்ன பாறைகளையெல்லாம் வாகனங்களாக செய்து விடுவோம். இந்த உலகமுள்ள அளவும் அழியாந்திருக்கும் அற்புத சிற்பங்களை எழுப்புவோம் என்று வெறி பிடித்தவர் போல கூறினார். அவ்விதமே சீக்கிரத்திலே இங்கே சிற்ப வேலைகள் ஆரம்பித்தார். அது முதல் 20 காலம் இந்த பிரதேசத்தில் இடைவிடாமல் 1000 கல்லுளிகளின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. நான் வடதேசத்துக்கு படையெடுத்து போன போதுதான் நின்றது. இவ்வித சொல்லி சக்கரவர்த்தி நிறுத்தி ஏதோ யோசனையில ஆழ்ந்தவர் போல இருந்தாரு. சற்று பொறுத்து குந்தவி, ஆமாம் அப்பா, 20 நடந்து வந்த சிற்ப பணியை நிறுத்திவிட்டீர்களே என்ற சந்தோஷத்தினால்தான் உங்கள் பெயரை இந்த பட்டணத்திற்கு வைத்தார்கள் போலிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குறும்பாக புன்னகை செய்றான். அதை கேட்ட சக்கரவர்த்தி உரக்க சிரிச்சுட்டு, இல்லையம்மா, இந்த சிற்பப்புரி தோன்றுவதற்கு நான் காரணமாயிருந்தபடியினால் என் தகப்பனார் இப்பட்டணத்திற்கு என் பெயரை அளித்தார். நரசிம்மன் என்ற பெயருடன் எத்தனையோ ராஜாக்கள் வரக்கூடும். மாமல்லன் என்ற பட்டப்பெயர் வேறொருவரும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று யோசித்து அப்பா இந்த பட்டணத்திற்கு மாமல்லபுரம் என்று பெயர் சூட்டினார். அப்பாவுக்கு என் மேலேதான் எவ்வளவு ஆசை என்று கூறி மறுபடியும் யோசனையில ஆழ்றாரு. ஆமாம், தாத்தாவுக்கு உங்கள் பேரில் இருந்த ஆசையில் 1/100 கூட உங்களுக்கு என் அண்ணா மேல் கிடையாது. இருந்தால் அண்ணாவை கப்பலேற்றி சிங்களத்துக்கு அனுப்புவீர்களா அப்படின்னு கேக்குறா குந்தவி. குழந்தாய், கேள். என்னுடைய இளம் வயதில் எனக்கு எத்தனையோ மனோரதங்கள் இருந்தன. அவற்றில் பல நிறைவேறின. ஆனால் ஒரே ஒரு மனோரதம் மட்டும் நிறைவேறவே இல்லை. கப்பல் ஏறி கடல் கடந்து தூர தூர தேசங்களுக்கெல்லாம் போய் வர வேண்டும் என்று நான் அளவில்லாத ஆசை கொண்டிருந்தேன். அதற்கு என் தந்தை அனுமதிக்கவில்லை. நான் இந்த பல்லவ சிம்மாசனத்தில் ஏறிய பிறகு கடற்பிரயாணம் செய்வதென்பது முடியாத காரியமாகிவிட்டது. எனக்கு கிடைக்காத பாக்கியம் என் பிள்ளைக்காவது கிடைக்கட்டுமே என்றுதான் உன் தமையனை சிங்களத்தீவுக்கு அனுப்பினேன். இன்னும் எனக்கு எந்த சிறு பிள்ளையினிடமாவது அதிகமான பிரியம் இருந்தால் அவனையும் கடற்பிரயாணம் செய்து வரும்படி அனுப்புவேன் அப்படிங்கிறாரு சக்கரவர்த்தி. அப்படியானால் உங்களுக்கு என்னிடம் மட்டும் பிரியம் இல்லை போலிருக்கிறது என்று குந்தவி சொல்வதற்குள்ளே, உன்னை கப்பல் ஏற்றி அனுப்ப எனக்கு பூர்ண சம்மதம். ஆனால் நீ பெண்ணாய் பிறந்து விட்டாயே, என்ன செய்கிறது? ஒவ்வொரு சமயம் நீ பிள்ளையாய் பிறந்திருந்து உன் தமையன் பெண்ணாய் பிறந்திருக்க கூடாதா என்று எனக்கு தோன்றுவதுண்டு அப்படிங்கிறாரு சக்கரவர்த்தி. நான் மட்டும் ஆண் பிள்ளையாய் பிறந்திருந்தால் உங்களை இத்தனை காலமும் இந்த சிம்மாசனத்தில் வைத்திருப்பேனா? கம்சன் செய்ததை போல உங்களை சிறையில் போட்டுவிட்டு நான் பட்டத்துக்கு வந்திருக்க மாட்டேனா? அண்ணாவுக்கு ஒன்றுமே தெரியாத சாது, அதனால் நீங்கள் சொன்னதும் கப்பலேறி போய்விட்டான் அப்படின்னு குந்தவி சொல்லிட்டு அந்த மலை கோயில்களை சுற்றி ஓடியாடி பார்க்க தொடங்குறா. சிறிது நேரத்துக்கெல்லாம் சக்கரவர்த்தி, வா குழந்தாய், இன்னொரு தடவை சாவகாசமாய் பார்க்கலாம். ஊரில் ஜனங்கள் எல்லோரும் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னதும் குந்தவி, அப்பா, இந்த கோயில்கள் இன்னும் அரை குறையாகத்தானே இருக்கின்றன. மீண்டும் நீங்கள் ஆரம்பிக்க போகும் திருப்பணி வேலை இங்கேயும் நடக்கும் அல்லவா?
இந்த கோயில்களுக்குள்ளே எல்லாம் என்னென்ன சுவாமியை பிரதிஷ்டை செய்ய போகிறீர்கள் அப்படின்னு கேக்குறா. சற்று தூரத்துல பல்லக்கும் குதிரையும் ஒரு மரத்தடியில நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த மரத்தை நோக்கி இருவரும் நடக்க தொடங்குறாங்க. குந்தவியின் கேள்விக்கு பதிலாக சக்கரவர்த்தி பின்வருமாறு சொல்றாரு, இல்லை குழந்தாய், இந்த கோயில்கள் இப்படியேதான் பூர்த்தி பெறாமல் இருக்கும். இந்த இடத்தை தவிர மற்ற இடங்களில் எல்லாம் வேலை நடக்கும். குந்தவி, ஆயனர் என்ற மகா சிற்பி இந்த ஊரில் இருந்தார். அவருடைய தலைமையில் தான் இந்த கோயில்களில் வேலை ஆரம்பமாயிற்று. அவர்தான் இவ்வளவு வரை செய்து முடித்தவர். பிறகு அவர் சில துரதிருஷ்டங்களுக்கு ஆளானார். கொஞ்ச நாளைக்கு முன் சொர்க்கம் சென்றார். அவர் தொடங்கிய வேலையை செய்து முடிக்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள் இப்போது யாரும் இல்லை, இனிமேல் வரப்போவதும் இல்லை. ஆயனரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்பா, அவருடைய மகள். குந்தவி சொல்வதற்குள்ள, அதோ யாரோ குதிரை மேல் வருகிறார்களே, யாரா இருக்கும் அப்படிங்கிறாரு மகாமல்லர். பேச்சை மாற்றுவதற்காகவே அவர் சொன்ன போதிலும் உண்மையில கொஞ்ச தூரத்துல ஒரு குதிரை வந்து கொண்டுதான் இருந்தது. சக்கரவர்த்தியும் குந்தவியும் மரத்தடிக்கு போய் நின்றதும் அங்க குதிரை வந்து நின்றதும் சரியா இருக்கு. குதிரை மேலிருந்தவன் விரைவாக இறங்கி பயபக்தியுடன் சக்கரவர்த்தியின் அருகில வந்து ஒரு ஓலைய நீட்டான். அடியேன் தண்டம், உறையூரிலிருந்து வந்தேன். அச்சுத பல்லவராயர் இந்த ஓலையை ஒரு கணமும் தாமதியாமல் சக்கரவர்த்தியின் திருச்சமூகத்தில் சேர்ப்பிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் அப்படிங்கிறான். சக்கரவர்த்தி ஓலைய வாங்கி கொள்றாரு. அதில் என்ன எழுதியிருக்கிறது என்றே பார்க்காமலே தூதனை நோக்கி, நீ போகலாம், இதில் அடங்கிய விஷயத்தை பற்றிய கட்டளை நேற்றே அனுப்பிவிட்டோம் அப்படிங்கிறாரு. தூதன் தண்டம் சமர்ப்பித்து விட்டு திரும்பி விரைந்து போறான். நன்றாய் இருக்கிறது அப்பா, நீங்கள் ராஜ்யபாரம் செய்கிற லட்சணம். ஓலை வந்தால் அதை படித்து கூட பார்க்கிறதில்லையா அப்படின்னு குந்தவி கேக்குறான். என்னுடைய ஞான திருஷ்டியில் உனக்கு நம்பிக்கை இல்லை போலிருக்கிறது. இந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொல்லட்டுமா? சோழ ராஜகுமாரன் விக்ரமன் இந்த புரட்டாசி பௌர்ணமி அன்று சோழ நாட்டின் சுதந்திர கொடியை உயர்த்த உத்தேசித்திருக்கிறான். அவனை என்ன செய்வது என்று தளபதி அச்சுத பல்லவராயன் கேட்டிருக்கிறான். நீ வேணுமானால் படித்துப்பார் என்று ஓலைய குந்தவியிடம் கொடுக்கிறாரு. குந்தவி அதை படித்துட்டு வியப்போட சக்கரவர்த்திய பாக்குறான். உங்களிடம் ஏதோ மந்திர சக்தி இருக்கிறது அப்பா, அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லி கொடுக்க கூடாதா அப்படின்னு கேக்குறான். சக்கரவர்த்தி குதிரையின் மேலும் குந்தவி பல்லக்கிலும் அமர்றாங்க. வழியில் கோமகள், அப்பா, அந்த ராஜகுமாரனுக்கு என்ன அவ்வளவு அகந்தை? மாமல்ல சக்கரவர்த்தியின் கீழ் கப்பம் கட்டி கொண்டு வாழ கொடுத்து வைக்க வேண்டாமா? அவனை நீங்கள் சும்மா விடக்கூடாது, தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறா. ஆமாம் குழந்தாய், ஆமாம், அவனை சும்மா விடப்போவதில்லை. காஞ்சிக்கு அழைத்து வர செய்து நானே தகுந்த தண்டனை விதிக்கப் போகிறேன் அப்படிங்கிறாரு சக்கரவர்த்தி. மாமல்லபுரத்துல சக்கரவர்த்தி 3 தினங்கள் தங்கி இருக்காரு. அந்த 3 நாட்களும் அந்நகரம் ஆனந்த கோலாகலத்துல மூழ்கி கிடக்கு. முதல் நாள் பட்டண பிரவேச ஊர்வலம் வருது. சக்கரவர்த்தியும் அவருடைய திருமகளையும் மாமல்லபுர வாசிகள் அவரவர்களுடைய வீட்டு வாசல்ல தரிசித்து உபசரித்து மகிழ்றாங்க. மறுநாள் சரஸ்வதி பூஜை அன்று காலையில நகரவாசிகள் தத்தம் வீடுகள்ல வாணி பூஜை நடத்துறாங்க. பிற்பகலிலும் சாயங்காலத்திலும் பொது இடங்கள்ல கலைமகளின் திருநாளை கொண்டாடுறாங்க. கோயில்கள், மடாலயங்கள், கலா மண்டபங்கள், வித்யாசாலைகள் எல்லாம் அமோகமான அலங்காரங்களுடன் விளங்குது. அன்று சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் சிவன் கோயில்களுக்கும் விஷ்ணு ஆலயங்களுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்து அர்ச்சகர்களுக்கு சன்மானம் அளிக்கிறாங்க. கலைக்கூடங்களுக்கும் வித்யாசாலைகளுக்கும் விஜயம் செய்து ஆசாரியர்களுக்கும் பொன்னும் புது வஸ்திரங்களும் பரிசளிக்கிறாங்க. அவர்கள் நகர்ல ஓரிடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு போகும் போதெல்லாம் வீதியில ஜனங்கள் கும்பல் கும்பலா நின்று பலவித வாழ்த்தொழிகளினால அவர்களுடைய குதூகலத்தை தெரிவித்துக் கொள்றாங்க. ஆனா மாமல்லபுரவாசிகளுடைய குதூகலத்தின் முழு அளவையும் மறுநாள் விஜயதசமி அன்றுதான் பார்க்க கூடியதா இருந்தது. அன்று திருவிழா நகருக்கு வெளியே நடந்தது. மாமல்லபுரத்துக்கு தெற்கே நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் பரவி நின்ற சிறு குன்றுகளும் பாறைகளும் அன்று அற்புதமான தோற்றம் கொண்டு விளங்குச்சு. பாறைகளின் சுவர்களிலெல்லாம் விதவிதமான வர்ண வேறுபாடுகளுடன் புராண கதைகள் சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு விசாலமான பாறையில நந்த கோகுலத்துல பாலகோபாலன் செய்த லீலைகள், பூதனை சம்ஹாரத்திலிருந்து காளிங்க நர்த்தனம் வரையில வெகு அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. தயிர் கடைந்து கொண்டிருந்த யசோதையின் கழுத்தை கட்டி கொண்டு வெண்ணெய் வேண்டுமென்று கண்ணன் கெஞ்சி கொண்டிருந்த சித்திரத்தை பார்த்த வண்ணமே வாழ்நாள கழித்து விடலாம் என்று தோன்றுச்சு. இரு பிளவாக பிளந்திருந்த இன்னொரு பாறையில ஆகாச கங்கைய பூமிக்கு கொண்டு வருவதற்காக பகீரதன் கடும் தவம் செய்த காட்சி சித்தரிக்கப்பட்டிருந்தது. அவனுடைய தவ மகிமையினால கவரப்பட்ட தெய்வர்கள் முனிவர்கள் எல்லோரும் வந்து இருபுறமும் நிக்கிறாங்க. அவர்களுடைய முகங்களில வியப்பும் பக்தியும் காணப்படுது. இந்த ஒப்பற்றம் சித்திர காட்சியை எழுதிய ஓவியக்காரன் நகைச்சுவை நிரம்ப உள்ளவனாகவும் இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் ஒரு மூலையில கண்ணை மூடிக்கொண்டு
கடும் தவம் செய்வதாக பாசாங்க செய்த ஒரு பூனையின் உருவத்தையும் அவன் எழுதியிருந்தான். இந்த மாதிரி எத்தனையோ அற்புத சித்திரங்கள் காட்சிகள் ஒவ்வொரு பாறை முகப்பிலும் காணப்படுது. இந்த காட்சிகளை பார்த்து கொண்டு ஸ்ரீகளும் புருஷர்களும் சிறுவர் சிறுமிகளும் கும்பல் கும்பலாக அங்குமிங்கும் போய் கொண்டிருக்காங்க. அவர்கள் எல்லோரும் பட்டு பட்டாடைகள் அணிந்து திவ்ய ஆபரணங்களை பூண்டிருக்காங்க. ஸ்திரீகள் கூந்தலில் மலர் சூடியிருக்காங்க. புருஷர்கள் கழுத்தில் பூ மாலைகளை அணிந்திருக்காங்க. எங்கு பார்த்தாலும் ஒரே கோலாகலமாகவும் குதூகலமாகவும் இருக்கு. ஜனங்களின் குதூகலத்தை அதிகப்படுத்துவதற்கு சித்திர காட்சிகளை தவிர இன்னும் பல சாதனங்களும் அங்கு இருந்தது. ஆங்காங்கு வாழை மரங்களாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட சிறு சிறு பந்தல்கள் காணப்படுது. அந்த பந்தல்கள்ல இசை விருந்துகள் நடந்து கொண்டிருக்கு. ஒரு பந்தலிலிருந்து வீணையின் ஒளி எழுது, இன்னொரு பந்தலிலிருந்து குழலோசை வந்து கொண்டிருக்கு. வேறொரு பந்தலில் வேதியர்கள் சாமகானம் செய்து கொண்டிருக்காங்க. மற்றொரு பந்தல்ல ஓர் இசை புலவர் அப்பர் பெருமானின் தேவார பதிகங்களை கள்ளும் கனிய பாடிக்கொண்டிருக்காரு. ஜனங்கள் அவரவர்களுக்கு இஷ்டமான இடத்துல போய் நின்ற சித்திர காட்சிகளையும் இசை விருந்துகளையும் அனுபவித்து கொண்டிருக்காங்க. ஆங்காங்கு அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தல்களிலும் கூட்டத்துக்கு குறைவே இல்லை. அவள் பொரியும் சர்க்கரையும் பானகமும் நீர்மோரும் வந்தவர்களுக்கெல்லாம் உபசரிப்புடன் வழங்கப்படுது. இவ்விதம் கண்ணு கெட்டிய தூரம் ஒரே ஜன சமுத்திரமா தோன்றியதாயினும் அந்த ஜனத்திரல்களுக்கு மத்தியில ஓரிடத்துல மிகவும் நெருங்கிய ஜனக்கூட்டம் காணப்படுது. இக்கூட்டம் ஒரே இடத்துல நிலைத்து நில்லாமல் போய்கொண்டிருக்கு. அந்த காட்சியானது சிறு சிறு அலைகள் எழுந்து விழுந்து கொண்டிருக்கும் சமுத்திரத்தில் ஒரே ஒரு பெரிய அலை மட்டும் தொடர்ச்சியாக போய்கொண்டிருப்பது போல தோன்றுது. இந்த பெரிய அலைக்கு காரணமா இருந்தவர்கள் சக்கரவர்த்தியும் அவருடைய செல்வ புதல்வியும் தான். நரசிம்மவர்மர் உயர்ந்த ஜாதி புறவி ஒன்றின் மேல வீற்றிருக்காரு. குந்தவி தேவியோ பக்கத்துல இருக்கா. இவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் கூட்டத்தை விளக்கி வழி செய்வதற்காக ஒரு சில வீரர்கள் மட்டுமே போறாங்க. அவர்களுக்கு சற்று முன்னால சக்கரவர்த்தியின் வருகையை அறிவிப்பதற்காக ஒரு பெரிய ரிஷபத்தின் மேல் முரசு வைத்து அடித்து கொண்டு போறாங்க. ஜனத்திரல்களுக்கு இடையே சென்று கொண்டிருந்த இந்த ஊர்வலம் ஆங்காங்கு நின்று நின்று போக வேண்டியதா இருக்கு. சித்திர காட்சியை பார்ப்பதற்காக சக்கரவர்த்தி நின்ற இடங்களில் எல்லாம் அவர் மேலும் குந்தவி தேவியின் மேலும் பூமாரி பொழியறாங்க. நறுமணம் பொருந்திய பனி நீரை இறைக்கிறாங்க. சந்தன குழம்ப அள்ளி தெளிக்கிறாங்க. ஜெய விஜயி பவ என்றும் தர்ம ராஜாதி ராஜர் வாழ்க, திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க, நரசிம்ம பல்லவேந்திரர் வாழ்க, மாமல்ல மன்னர் வாழ்க என்றும் கோஷிக்கிறாங்க. சக்கரவர்த்தி ஒவ்வொரு சித்திர காட்சியையும் விசேஷ சிரத்தையுடன் பார்வையிட்டு ஆங்காங்கு பயபக்தியுடன் நின்று கொண்டிருந்த ஓவியக்காரர்களிடமோ சிற்ப கலைஞர்களிடமோ தமது பாராட்டுதலை தெரிவித்து கொண்டு வராரு. இவ்விதம் சுத்தி பார்த்து கொண்டு கடைசியாக ஊர்வலம் துர்கை ஆலய தண்ட வந்து நிசேருது. இந்த துர்கை ஆலயம் மகேந்திரவர்மனின் காலத்துல குன்றில் குடைந்து நிர்மாணித்தது. திருப்பணி வேலை இடையில தடைப்பட்டு பூர்த்தியாகாமல் இருந்தது. அன்று நடந்த கோலாகலமான விழா கொண்டாட்டத்துல இந்த துர்கை ஆலயம்தான் நடுநாயகமா இருந்துச்சு. இந்த பாறை கோயிலுக்கு எதிர மிகவும் விஸ்தாரமான பந்தல் போடப்பட்டிருக்கு. அந்த பந்தலுக்கு உள்ளே இருந்து அண்ணாந்து பார்த்தா அமாவாசை என்ற நள்ளிரவுல துல்லியமான ஆகாயத்தை பார்க்கிறோமோ என்ற பிரமை உண்டாகும். அவ்விதம் பிரகாசமான நட்சத்திரங்களை போல ஜொலித்த என் கோண பொட்டுக்கள் அமைந்த நீல பட்டாடையினால மேல்விதானம் கட்டியிருக்காங்க. பந்தலின் தூண்கள்ல விதவிதமான வர்ண பட்டாடைகள் சுற்றி இருக்காங்க. பந்தலுக்கு மேல வரிசையாக சிங்கக்கொடிகள் மாலை கடற்காட்டுல அசைந்து கொண்டிருக்கு. பந்தலின் விளிம்புகள்ல இளம் தென்னங்குருத்துகளிலான தோரணங்கள் தொங்கி ஆடிக்கொண்டிருக்கு. பந்தலின் மத்தியில தேவியின் சன்னதிக்கு எதிர சக்கரவர்த்திக்கும் அவருடைய புதல்விக்கும் இரண்டு அழகிய சிம்மாசனங்களும் அவற்றை சுற்றிலும் வரிசை வரிசையாக இன்னும் பல ஆசனங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. புலிகேசியின் படையெடுப்பினால தடைப்பட்டு போன சிற்ப திருப்பணிய இந்த துர்கா தேவியின் கோயில்ல விஜயதசமி தினத்துல மீண்டும் தொடங்குவதற்காக ஏற்பாடாகி இருந்தது. சக்கரவர்த்தி வருவதற்கு நெடு நேரத்திற்கு முன்னமே பந்தல்ல மந்திரி மண்டலத்தாரும் மற்ற அதிகாரிகளும் வந்து அவர்களுக்குரிய ஆசனங்கள்ல அமர்ந்து விட்டு இருந்தாங்க. சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் பந்தலுக்குள்ள வந்ததும் சபையினர் அனைவரும் எழுந்து நின்றதோட ஜய கோஷங்களும் வாழ்த்தொலிகளும் வாத்திய முழக்கங்களும் வான அளாவி எழுது. சக்கரவர்த்தியும் குந்தவியும் முதல்ல கோவிலுக்குள்ள சென்று அம்பிகைய தரிசித்து விட்டு வர்றாங்க. பந்தலின் நடுவுல அமைந்திருந்த சிம்மாசனங்கள்ல சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் வந்து அமர்த்ததும் மந்திரி மண்டலத்தாரும் மற்றவர்களும் தத்தம் ஆசனங்கள்ல அமர்றாங்க. கோயில் குருக்கள்மார் தொடர்ந்து வந்து சக்கரவர்த்திக்கும் மற்றவர்களுக்கும் விபூதி குங்கும பிரசாதங்களை அளித்து மலர் மாலைகளை சூட்டி முழக்கங்களுக்கிடையே சக்கரவர்த்தி தம் திரு கரத்தினால ஆசாரிய ஸ்திரபதியின் தலையில பட்டு பரிவட்டம் கற்றாரு. பிறகு உயர்ந்த பட்டு வஸ்திரங்களும் 100 பொன் களஞ்சுகளும் வைத்திருந்த தாம்பூல தட்டையும் அவரிடம் கொடுக்கிறாரு.
அவற்றை ஆசாரிய ஸ்தபதி வாங்கி கண்கள்ல ஒற்றிக்கொள்றாரு. அவ்விதமே அங்கு வந்திருந்த நூற்றுக்கணக்கான சிற்பிகளுக்கும் மந்திரி மண்டலத்தாருக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் தலையில பரிவட்டம் கட்டி பட்டு வஸ்திரங்களையும் பொன் களஞ்சுகளையும் பரிசளிக்கிறாரு. பின்னர் மந்திரி மண்டலத்தின் தலைவரான விஷ்ணு சர்மர் எழுந்து சபையோரை பார்த்து பேசுறாரு. பல்லவ ராஜ வம்சத்துல தோன்றிய பெயர் பெற்ற மன்னர்களின் வீரதீர பராக்கிரமங்களை அவர் வர்ணிக்கிறாரு. அவர்கள கடைசி மன்னரான மகேந்திரவர்மரின் அற்புத குணாதிசயங்களை புகழ்றாரு. அவருடைய அறந்தவ புதல்வரான மாமல்ல சக்கரவர்த்தி பட்டத்துக்கு வந்த பிறகு பல்லவ சாம்ராஜ்யத்தின் புகழ் கடல்களுக்கு அப்பாலும் பரவி இருக்கிறதென்றும், அதற்கு உதாரணமாக இந்த சபையிலேயே ஒரு சம்பவம் நடக்க போகிறதென்றும், செண்பக தீவிலிருந்து வந்திருக்கும் பிரதிநிதிகள் தங்களுடைய தீவை பல்லவ சாம்ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டு பரிபாலிக்கும்படி சக்கரவர்த்திய வேண்டிக் கொள்ள போகிறார் என்றும் விஷ்ணு சர்மா தெரிவித்த போது சபையோர் தங்களுடைய குதூகலத்தை பலவித கோஷங்களினால வெளியிட தொடங்குறாங்க. மீண்டும் அமைச்சர் தலைவர் கூறியதாவது, மகாஜனங்களே, காஞ்சியும் மாமல்லபுரமும் பல்லவ சாம்ராஜ்யத்தின் இரு கண்களாகும். சாம்ராஜ்யத்திற்கு தலைநகரமான காஞ்சி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு துறைமுகப்பட்டினமான மாமல்லபுரம் நெடுநாளாக முக்கியமாய் இருந்து வந்தது. ஆனால் காலஞ்சென்ற மகேந்திர சக்கரவர்த்தி இங்கே சிற்ப திருப்பணிகள் ஆரம்பித்த பிறகு காஞ்சியின் பெருமை சிறிது தாழ்ந்த மாமல்லபுரத்தின் புகழ் ஓங்கிவிட்டது. 8 வருஷங்களுக்கு முன்பு நமது சக்கரவர்த்தி பெருமான் வடதேசத்திற்கு படையெடுத்து சென்ற போது இங்கு நடந்து வந்த சிற்ப திருப்பணியை நிறுத்த வேண்டியிருந்தது. பாதகனான புலிகேசியை கொன்று வாதாபியை தீக்கிரையாக்கிவிட்டு திரும்பிய பிறகு சில காலம் தேசத்திலிருந்து பஞ்சம் பிணிகளை நீக்கும் முக்கியமான பிரயத்தனங்களிலும் உள்நாட்டு சிறு பகைகளை அழிக்கும் முயற்சியிலும் சக்கரவர்த்தி ஈடுபட்டிருந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பராசக்தியின் அருளினாலும் பல்லவ குலத்தின் பரம்பரையான தர்ம பலத்தினாலும் சக்கரவர்த்தி ஈடுபட்டிருந்த அந்த காரியங்கள் எல்லாம் இனிதாக நிறைவேறிவிட்டன. சக்கரவர்த்தியின் திருப்பெயரை பூண்ட இந்த பட்டணத்திலே சிற்ப திருப்பணிகள் இன்று மறுபடியும் ஆரம்பமாகின்றன. இனிமேல் சக்கரவர்த்தியும் இந்த நகருக்கு அடிக்கடி விஜயம் செய்து திருப்பணி வேலைகளை மேற்பார்வை செய்வதாக கிருபை கூர்ந்து வாக்களித்திருக்கிறார். இவ்விதம் அமைச்சர் தலைவர் கூறி சபையோர ஆனந்த கடல்ல ஆழ்த்திய பிறகு செண்பகத்தீவின் தூதர்கள் சக்கரவர்த்தியின் சமூகத்துக்கு அழைத்து வரப்படுறாங்க. அவர்களுடைய தலைவன் பேசியது தமிழ் மொழியேயானாலும் சற்று விசித்திரமான தமிழா இருந்தபடியால சபையோர்களுக்கு புன்னகை உண்டு பண்ணுது. அந்த தூதர் தலைவன் கூறியதன் சாராம்சம், செண்பகத்தீவின் வாசிகள் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னால கரிகால் சோழரின் காலத்துல சோழ நாட்டிலிருந்து அங்க போய் குடியேறிய தமிழர்களின் சந்ததிகள். அந்த தீவா ஆண்டு வந்த ராஜவம்சம் சந்ததி இல்லாம சில ஆண்டுகளுக்கு முன்பு நசிந்து போயிடுது. ஆகவே செண்பகத்தீவு தற்சமயம் ராஜா இல்லாத ராஜ்யமா இருந்து வருது. இதை அறிந்ததும் பக்கத்து தேசங்களில் உள்ள மக்கள், முக்கியமாக தட்டை மூக்கு சாதியினர், அடிக்கடி செண்பகத்தீவுல வந்திறங்கி கொள்ளையிட்டும் இன்னும் பலவித உபத்திரங்களை விளைவித்தும் செல்றாங்க. இதையெல்லாம் உத்தேசித்து செண்பகத்தீவின் ஜனங்கள் மகாசபை கூட்டி ஏக மனதாக ஒரு முடிவுக்கு வராங்க. அதாவது தற்சமயம் தாய்நாட்டில் பிரசித்தி சக்கரவர்த்தியாய் விளங்கும் நரசிம்ம பல்லவேந்திரருக்கு தூதனுப்பி செண்பகத்தீவை பல்லவ சாம்ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டு சக்கரவர்த்தியின் சார்பாக தீவை ஆட்சி புரிவதற்கு ராஜவம்சத்தை சேர்ந்த வீரபுருஷர் ஒருவரை அனுப்பும்படி பிரார்த்திக்க வேண்டியது. சக்கரவர்த்தி தூதர்களின் பிரார்த்தனைக்கு உடனே மறுமொழி சொல்லல. சில நாள் யோசித்தே முடிவு செய்ய வேண்டும் என்றும், அதுவரை அந்த தூதர்கள் பல்லவ சாம்ராஜ்யத்தில் உள்ள காஞ்சி முதலிய நகரங்களை பார்த்து கொண்டிருக்கலாம் என்றும், ஒரு வாரத்துக்குள்ள அவர்களுக்கு மறுமொழி சொல்லக்கூடும் என்றும் தெரிவிக்கிறாரு. இதன் பின்னர் நரசிம்மரும் குந்தவி தேவியும் மந்திரிகளும் ஸ்தபதிகளும் பின்தொடர்ந்து வர துர்கா தேவியின் கோயிலுக்கு மறுபடியும் வராங்க. அந்த கோயிலின் வெளி மண்டபத்துல இருபுறத்து சுவர்களும் வெறுமையா இருக்கு. சக்கரவர்த்தி ஒரு பக்கத்து சுவரின் அருகில வந்து குந்தவி தேவியின் கையிலிருந்த காவி கட்டிய வாங்கி அந்த சுவர்ல சித்திரம் வரைய தொடங்குறாரு. அருகில் இருந்தவர்கள் கண் கொட்டாம பார்த்து கொண்டு நிற்கும் போதே வெகு சீக்கிரத்துல சிம்ம வாகனத்தின் மீது போர்க்கோலத்துடன் வீற்றிருக்கும் துர்கை தேவியின் திருவுருவம் அந்த சுவர்ல சாட்சாத்காரமா தோன்றுது. குந்தவி தேவி பயம் துணித்த குரல்ல, அப்பா, தேவியின் உக்கிரம் தாங்க முடியவில்லை. யாருடன் அம்பிகை சண்டையிடுகிறாளோ அந்த அசுரனுடைய உருவத்தையும் எழுதிவிடுங்கள் அப்படிங்கிறான். உடனே சக்கரவர்த்தி தேவிக்கு எதிரே கையில கதாயுதம் தரித்த மகிஷாசுரனுடைய உருவத்தையும் எழுதுறாரு. இப்போதுதான் பயமின்றி பார்க்க முடிகிறது அப்படிங்கிறா குந்தவி. பிறகு சக்கரவர்த்தி அங்க அருகில நின்ற ஆசாரிய ஸ்தபதிய பார்த்து, ஸ்தபதியாரே, இந்த விஜயதசமி தினத்தில் தான் அம்பிகை மகிஷாசுரனை வதம் செய்தாள். நமது திருப்பணியை அந்த காட்சியுடனேயே ஆரம்பித்து வைக்கலாம் அல்லவா அப்படிங்கிறாரு.
ஆசாரிய ஸ்தபதியோ வணக்கத்துடன் ஆமோதித்தோம். தன் கையில் இருந்த கல்லுளிய சக்கரவர்த்தியின் பால் நீட்ட சக்கரவர்த்தியும் அதை வாங்கி கொண்டு தாம் எழுதிய சித்திரத்தின் மேல் கல்லுளியால சில முறை பொழிந்தாரு. பிறகு கல்லுளிய ஸ்தபதியிடம் கொடுக்கிறாரு. ஸ்தபதியார் அதை பயபக்தியுடன் பெற்றுக்கொண்டு அம்பிகைக்கும் சக்கரவர்த்திக்கும் வணக்கம் செலுத்திவிட்டு சிற்ப வேலையை ஆரம்பிக்கிறாரு. அன்று முதற்கொண்டு பல வருஷ காலம் மாமல்லபுரத்துல ஆயிரக்கணக்கான கல்லுளிகளோட சத்தம் இடைவிடாம கேட்டுக்கொண்டே இருந்துச்சு. இதோட இந்த பகுதி முடிவடையுது. தொடர்ந்து அடுத்த பகுதியில பார்க்கலாம். தேங்க்யூ.